இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் 30 தேதி இந்த நாளிலே வாக்குத்தத்தமும் பின்னணி என்ற சிந்தனையிலே நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். நாம் விவாதத்துக்குள் செல்வோம். ப்ரேஸ் தி லார்ட் பிரதர். இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த வாக்குத்தத்தம், இந்த வார்த்தையை கேட்கறது, அதனுடைய பின்னணியை பற்றி இறை வார்த்தையுடைய பின்னணியில் மக்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. வாக்கு தத்தங்கள் ஏன் சில சமயங்களில் நடக்குது மக்களுக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லணும். இதுக்கு மிகப்பெரிய தீர்க்கதரிசி ஆகிய எரேமியாவுடைய பதிவுலேருந்து சில விளக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எரேமியா 1:9-11 வாசித்தா, எரேமியாவை வாக்குகளை கொடுக்கும்படியாக ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த வாக்கை வந்து நான் ஞாபகத்தில் வச்சுருக்கேன், காரணம் என்னென்னா அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்குங்கிறார் கடவுள். வாக்கு சொல்கிறது எரேமியா தான், ஆனால் அதை நிறைவேற்றக்கூடிய கடமை நம்ம ஆண்டவருக்கு இருக்கிறதா அந்த வசனம் தெளிவாக சொல்லுது. அதனால் ஒரு வாக்கு தத்தங்களை ஒரு மனிதர்களாக சொன்னாலும் கூட அந்த வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டிய நபர்களுக்கு நிறைவேற்றக்கூடியவர் கடவுள் என்பதை அந்த வசனம் நமக்கு மிக தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதனால் எரேமியா இறைவாக்கினர் சொல்கிற அந்த வசனத்தை 1:9-11 நல்லா தியானிக்கணும். நிச்சயமாக நம்ம வாழ்க்கைக்கு இந்த ஆண்டு என்ன தேவையோ அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சு, ஆண்டவரே இதை தரக்கூடியவர் நீங்கள் தான், இதை நிச்சயம் தாங்கன்னு சொல்லி வேண்டும்போது அந்த மனிதனுக்கு சரியான முறையில் அவன் கேட்குறது அவனுக்கு தகுந்ததாக இருந்தால் ஆண்டவர் கண்டிப்பாக தருவார். அது நாம் கேட்பது இறை திருவுளத்திற்கு ஏற்ப இருப்பது ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். அதே சமயத்தில் பெற்றுக்கொள்வதற்கும் தகுதியானவராக அவர் இருக்க வேண்டியதும் அவசியமானதாக இருப்பார். அப்புறம் வாக்கு வந்து இந்த வாக்கை செயலாக்கத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதே எளிமையாக இந்த வாக்கு வாக்குன்னு சொல்லும்போது இந்த வாக்குன்னா என்ன அப்படின்னா, யோவான் 1:1 நம்ம பார்க்குறோம், வாக்குங்கிறது இயேசுவானவர் தான். இப்போ இயேசுவானவர் தான் அந்த வார்த்தையாகவே இருக்கிறாரு, வாக்காக இருக்கிறாரு அப்படிங்கிற உணர்வு நம்ம மனசில் வந்துருச்சுன்னா, படிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான், இது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறப்போகுது, இது ஆண்டவரே எனக்கு செய்ய போகிறாரு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு இருந்ததுன்னா, பாசிட்டிவ் திங்கிங் இருந்ததுன்னா, நிச்சயமாக அது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருங்கிறதுல சந்தேகமே இல்லை. பாரு, இன்னும் சொன்னால் நிறைய பேருக்கு நேசிலேஷன் மைண்ட், நடக்குமா நடக்காதா, ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு இரட்டை மனப்பான்மை எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கிறதுனால நிறைய அன்சக்சஸ், சக்ஸஸே ஆகிறதில்ல. நிறைய மக்களுக்கு சக்ஸஸ் ஆகாததுக்கு ஒரே காரணம், மனசில் வந்து அவங்களுக்கு ஒரு திட தீர்மானமாக இது ஆண்டவர் செஞ்சு தருவார் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. அப்போ அதைத்தான் நம்ம இந்த வருஷத்தில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கிய செய்தியாக சொல்கிறோம். நிறைய இடங்களில் உதாரணமாக பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்களுக்கு பயந்துக்கிட்டு இருந்தாங்க நிறைய மக்கள், இப்போவும் அப்படி தான் பயந்துட்டு இருக்காங்க. அதனால தான் சூரியனை கடவுளாகவும் வழிபடுறாங்க. பெரிய சுனாமி வந்துச்சுன்னா அந்த தண்ணி மேலே பயமாக இருக்குது. இப்படி பல ரூபங்களில் மக்களுக்கு பயம் இருக்கிறதுனால மெய்யான கடவுள் மேலே இருக்கிற அந்த பயபக்தி குறைந்து போயிடும். இந்த எதெல்லாம் பயமுறுத்துதோ அது மேலே பயங்கரமான பயம் இருக்குது, அதுக்கு என்ன செய்யணுமோ அதே செய்கிறாங்களே தவிர கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறிடுறாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வர்த்தமான செய்தி தான், என்ன நடக்குங்கிறத சில ஜோதிட தகவல்களை கூட பார்த்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமாம், இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா காரியங்கள், என்ன சொல்கிறாங்க அவங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, கிறிஸ்து மேலே இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு போதுமானதாக இல்லை. இந்த மற்ற காரியங்கள் மேலே பயம் ஜாஸ்தியானதுனால தான் இது இப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, போன ஆண்டு நமக்கு அப்படி ஒரு பெரிய பிரச்சனை வந்தது, அது மாதிரி நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற எண்ணங்கள், அது மிகப்பெரிய ஒரு இனிமையான பிரச்சனையாக மாறிடுது குடும்பங்களுக்கு. ஒரு சமயம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணீருக்கு உண்டான பயத்தை மக்களுக்கு போக்குறதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, நம்ம எல்லோரும் பைபிளில் படிச்சிருக்கோம், ஒரு டெட் எண்டு வந்துடுது, அங்கே செங்கடல் தான் இருக்குது, போகிறதுக்கு வழி கிடையாது, என்ன செய்கிறதுன்னு மக்கள் முழிக்கிறாங்க. சில பேர்
மோசையை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, செங்கடலை இரண்டாக பிளக்கும்படி ஆண்டவர்கிட்ட வேண்டுறாரு. கடவுளால் முடியுங்கிறத முதல் முறையாக மக்கள் பார்க்குறாங்க. அதே மாதிரி இன்னும் பல காலங்கள் கழித்து பார்த்தா, எலியா எலிசா காலப்பகுதியில் ஒரு பெரிய ஆற்றையே வந்து ஒரு சாலில் அடித்து ரெண்டாக பிளந்துடுறாரு. பல இயற்கைகள், மனிதர்களுக்கு கட்டுப்பட முடியாத சில இயற்கைகளை எல்லாம் கடவுளுடைய வல்லமையால் கடவுளுடைய மனிதர்கள் கட்டுப்படுத்தி காமிச்சாங்க பைபிளில். எதற்காக இதை காமிச்சாங்கன்னா, நம்ம அதுக்கெல்லாம் பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதையெல்லாம் படைத்த ஆண்டவருக்கு பயந்தால் போதுமானது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் இத்தனை விளக்கங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இத்தனை விளக்கங்கள் நம்ம படித்து உணர்ந்தும் கூட நம்ம திரும்பவும் ஜோதிடம் பார்த்து இந்த ஆண்டுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு வணக்க முறையில் நமக்கு நன்மைகள் கிடைக்குமான்னு நினைக்கும்போது, நிச்சயமாக அது ஒரு வருத்தத்தக்க செய்தியாகத்தான் நம்ம குடும்பத்தில் இருக்குது. இன்னும் சொன்னால், சாத்ராக் மேசாக் அபேத்நேகோ பற்றி நம்ம படிச்சிருக்கோம். தானியல் காலத்தில் பெரிய சூளை எரிகிற நெருப்புகளுக்கு கூட அவங்க பயந்துக்கல. இன்றைக்கி சூரியனுக்கு கூட பயந்து சூரிய நமஸ்காரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மக்களை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல தானியல் புத்தகத்தில் நம்ம படிக்கும்போது, அந்த அக்னி 7 மடங்காக அதிகமாக சூடேற்றப்பட்டது. கொண்டு போய் இவங்க 3 பேர்த்தையும் அக்னிக்குள்ளே போட்டவங்கள்லாம் கூட கரைஞ்சி போயிட்டாங்க. ஆனால் விழுந்த இந்த சாத்ராக் மேசாக் அபேத்நேகோவுடைய முடி கூட கரைஞ்சி போகலைங்கிறத நம்ம வேதாகமத்திலேருந்து வாசிக்கிறோம். இப்போ எவ்வளவு ஸ்ட்ராங் ஃபெய்த் அவங்களுக்கெல்லாம் இருந்திருக்குங்கிறத நம்ம உணரணும். பஞ்சபூதங்கள்ங்கிற பயமே இல்லாமல் தான் ரொம்ப காலமாக மக்கள் வாழ்ந்திருக்காங்க, நம்ம கிறிஸ்தவ மக்கள், இறை மக்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு காலப்பகுதியில் இதையெல்லாம் மாற்றுறதுக்காக இயேசுவானவர் இன்னும் அதனுடைய தாக்கங்கள் கொஞ்சம் சீடர்களுக்கு கூட இருக்கிறத அவர் உணர்றாரு. நம்ம மத்தேயு 14 அதிகாரத்தில் 22லேருந்து அந்த அதிகாரம் முழுவதுமாக வாசித்தா நம்ம புரிஞ்சிக்க முடியும். 22லேருந்து 29க்குள்ளே இந்த பகுதிகள் வந்துடுது. இயேசுவானவர் அதிகால ஜபத்தை முடிச்சுட்டு கடல் தண்ணீர் மேலே நடந்து வர்றாரு. அப்போது பேதுரு பார்க்குறாரு, அவர் திடீர்னு பார்த்து பயந்து ஒரு பேய் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அப்போ அந்த எண்ணங்கள் மனசில் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் இது இப்படி ஒரு அமானுஷ்ய சக்தி தான் அப்படிங்கிறத மனசில் வச்சதுனால தான் அந்த வார்த்தை அவருடைய எண்ணங்கள் நிறைவினால் வாய் பேசும்னு சொன்ன மாதிரி அவர் அதை சொல்லிடுறாரு. மட்டுமில்ல, இன்னைக்கு உள்ள நடிச்சதை வாசித்தா கூட அதுதான் அதுதான் வந்து அவங்க வந்து பெரும் காற்று கொந்தளிப்பு ஏற்படுது. ஏசாண்டவர் வந்து தலைமை வச்சு பின்னாடி படுத்து வருகிறாரு. ஆண்டவர், நாங்கள் சாக போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னா, அவங்களும் அங்கே வந்து என்ன அந்த தண்ணீரை பார்த்து பயந்து காற்றை பார்த்து சூறாவளி காற்றை பார்த்து அவங்க வந்து பயந்தாங்கன்னு பார்த்துருவோம். இறையாதை அமைதலாக இருன்னு சொல்லும்போது அவர் இயற்கைகளை தனக்கு என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குங்கிறத நிரூபிக்கிறார் இல்லைங்களா. அப்போ இந்த இடத்துல கூட அவர் மேலே நடந்து வர்றதுக்கு காரணம் என்னங்கிறது பல்வேறு வேத ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்குறாங்க. எதுக்கு இது ஒரு சும்மா காலங்காலத்தில் அவர் பேசாமல் எப்போ மாதிரி நடந்து வர வேண்டியதானே, ஏன் தண்ணியில் நடந்து வரணும், எதுக்காக இந்த ஒரு செயலை செஞ்சார், அங்கே என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர் அப்படிங்கிறத நிறையா பைபிள் ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி பார்க்குறதுல அவங்க கொடுக்குற தகவல் ஒன்று என்னென்னா, இந்த இயற்கை கட்டுப்படாதது இது எல்லாமே என்னுடைய காலுக்கு கீழே தான் அப்படிங்கிறத ஆண்டவர் நிரூபிக்கிறதுக்காகத்தான் தண்ணிக்கு மேலே நடந்ததாக பெரும் பெரும் எழுத்தாளர்கள் அவங்களுடைய புரிதலை வந்து சொல்கிறாங்க. இப்போ இது கூட நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, எல்லாமே ஆண்டவருடைய காலுக்கு கீழே தான். எந்த இயற்கையானாலும் சரி, நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி இயற்கைகளை எல்லாம் கட்டுப்படுத்தினார், கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது, அவர் தான் படைப்பாளர், அவரால் முடியாதது என்ன இருக்குங்கிறத நம்ம நினைக்கும்போது, நம்ம கடவுள் கொடுத்த வாக்கு தத்தங்கள், ஏற்கனவே நம்ம எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி அந்த வாக்கை காப்பாற்றுவதற்கு அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா சொன்னது ஆண்டவர், ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் வெறுமையாக போகாமல், அது வெறுமையாக எங்கிட்ட திரும்பி வராமல் நான் சொன்னதை செஞ்சுட்டு தான் எங்கிட்ட வரும் அப்படின்னு அந்த கேரண்டி கொடுக்குறாரு இல்லைங்களா. அந்த வார்த்தைக்கு நம்ம மரியாதை மதிப்பை கொடுத்து பயபக்தியை அந்த வார்த்தையின் மேலே காமிச்சு கடவுளுடைய கண்ட்ரோலில் நம்ம இருந்தோம்னா நிச்சயமாக நமக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும். வீணான பயங்களை இந்த ஆண்டு நம்ம தவிர்க்கணும். உதாரணமாக, இந்த கடன் எனக்கு என்றைக்குமே தீராதுன்னு நினைக்கிறோமா, அந்த எண்ணங்கள்லேருந்து மாற்றிக்கணும். நிச்சயமாக ஆண்டவரால் முடியாதது எதுவும் இல்லை. இயற்கைகளையெல்லாம் அப்பாற்பட்ட சக்தி அவர்கிட்ட இருக்கிறதுனால இது அவருக்கு ஒரு கால் தூசி அப்படிங்கிற
நினைப்பு நமக்கு இருந்ததுன்னா நம்ம கடல்லிருந்து விடுதலையாகும். பெரும் வியாதிகள், முடியாத வியாதிகள் எல்லாம் நிறைய மிராக்கள் நடந்ததுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசம் தான் காரணம். நமக்கும் அந்த விசுவாசம் இந்த ஆண்டு இருந்ததுன்னா நம்ம பெரும் வியாதிகள்லேருந்து மாறலாம். இல்லை மாற்ற முடியாத குடும்ப பிரச்சனைகளாக ஆண்டவர் மேலே பாரத்தை போது சரணாகதி அடைதல்னு சொல்லி மற்ற புற மதங்கள் எல்லாம் சொல்லுது. அந்த காரியத்தை இங்கே நம்ம சரண் அடைஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக கடவுள் நம்மளை கைவிட மாட்டாருங்கிறது தான் இந்த ஆண்டு நம்ம சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. நீங்கள் அழகாக மிக அழகாக சொன்னீங்க. அதாவது வாக்கு தத்துவமும் பின்னணி, அதாவது கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சு ஆண்டவர் தான் எல்லாம் நம்ம வாழ்ந்தோம்னா நிச்சயமாக என்ன காரியம் கேட்டாலும் அந்த ஆண்டில் இறைவன் நிச்சயமாக கொடுப்பாங்க. கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், அல்லது பல விதமான நெருக்கடிகள் இருக்கலாம், தீராத வியாதியாக இருக்கலாம், என்னவா இருந்தாலும் சரி நம்ம வந்து ஆண்டவர் தான் எல்லாருந்து கடவுள் மேலே பார்த்து போட்டு நம்ம வந்து பயந்தோம்னு நிச்சயமாக கடவுள் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையை வந்து இந்த புதிய ஆண்டில் எல்லோரும் கொடுத்துருக்குறீங்க. நிச்சயமாக இந்த புதிய ஆண்டு நமக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. தொடர்ந்து உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கண்ணில் கூட ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பு ஆண்டவரே, இது அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது அந்த நாளிலே வாக்கு தத்துவமும் பின்னணியும் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் பல திட்டங்கள், தீர்மானங்கள் தீட்டி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பயணித்தாலும் கூட இது எனக்கு கிடைக்குமா, இது எனக்கு நடக்குமா, என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்குமா என்று ஒரு சில கேள்விக்குறிகள் தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு தந்திருக்கிற செய்தி உம்மீது நம்பிக்கை வைத்து உண்மையிலே நான் என்னையே நான் ஒப்பு கொடுத்தால் நிச்சயமாக எனக்கு இது நடக்கும் என்று எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். நீ வாக்கு மாறாத தெய்வன், நீ வாக்கு தத்துவத்தின் கடவுள் என்பதை இன்று எனக்கு நீ உணர்த்திருக்கேன். ஆண்டவரே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் உண்மை விட்டு பிரியாமல் உம்முடைய அன்பில், உம்முடைய அரவணைப்பில் உண்மை மட்டுமே பற்றி கொண்டு இது இந்த ஆண்டில் பயணிக்கக்கூடிய அந்த அகலையும் ஆசிரியையும் தாரும். எங்கள் அன்பு தாயே, அம்மா, அன்னையே, எங்களுக்காக, எங்களுடைய குடும்பத்திற்காக இன்றும் வரக்கூடிய நாட்களிலும் மருந்து பேசுகிறோமா? தொடர்ந்து நம்ம அன்பு தாய் வழியாக ஜெபிக்கலாமா? கடவுள் எப்போதும் நம்ம கூட தான் இருக்கிறார். நாம் கடவுளோடு இருக்கிறோமா? தண்ணீரால் காற்றால் அலைகழிக்கப்பட்டு சீடர்கள் போதகரே சாங்க போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொன்ன பொழுது ஏ சாண்டவர் கடலை நோக்கி இறையாதே, அமைதியாயிரு என்று சொல்ல காற்று அடங்கியது. நம்முடைய வாழ்க்கையில் இயேசுடைய பிரசன்னம் இருக்கிற பொழுது எப்போதுமே நமக்கு அமைதி மட்டும்தான். இது நேரத்தில் பயத்தோடு, கஷ்டத்தோடு, பிரச்சனையோடு, கவலையோடு, பரிதபித்த நிலையில் நாம் இதோ ஜெபித்து கொண்டிருக்கலாம். இந்த நாளில் நம்முடைய தாயை அழைப்போம். அம்மா, எனக்காக பருந்து பேசுங்கம்மா, உங்களுடைய மகனிடம் சொல்லி இந்த நாளில் பருந்து பேசுங்கம்மா, உன்னுடைய மகன் ஈசோட சொல்லி எனக்கு தேவை எல்லாத்தையும் பெற்றுத்தாங்கம்மா, என்னுடைய வாழ்க்கையில் அமைதி இல்லாமல், நிம்மதி இல்லாமல், பிரச்சனையோடு, கவலையோடு, வருத்தத்தோடு இது உங்கள் முன்னாடி ஜெபிக்கிறேன். அம்மா, என்னை பாருங்கம்மா, அடைக்கல தாயே, ஆரோக்கிய தாயே, இதுவும் இந்த நாளில் எனக்காக பருந்து பேசுங்கம்மா, ஜெபிக்கலாமா? இறைவனின் தாயே, அடைக்கலம் நீயே, அருள் புரி வாயே, இம்மை அனுதினமே வாழ்க. அம்மா, தாயே நீ வாழ்க, அன்னையே நீ வாழ்க. இது இந்த நாளில் தீமையை எதிர்த்து நன்மைகள் புரிய, கலக்கங்கள் நீக்கி, கவலைகள் மறைய இதோ எங்களை கரை சேர்த்திடுவாய், எம்மை ஜெபத்தில் ஜெபித்தில் செய்திடுவாய். அம்மா, இதை வந்திருக்கிறோம், அம்மா இதை வந்திருக்கிறோம், கலங்கிப்பு வந்திருக்கிறோம்,
அந்த சீடர்களை போல எங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன கஷ்டம் வர்றப்ப கலங்கி போய் அந்த பிரச்சனைக்குள்ளே மூழ்கி என்ன செய்ய தெரியாமல் நாங்கள் வாழ்க்கையில் தத்தெடுத்து கொண்டிருக்கிறோம். அம்மா இதோ உன்னை பார்த்து உன்னுடைய பருந்து வயசில் சுபிக்கிறோம் அம்மா, எங்களை பாருங்கம்மா, எங்களை பாருங்கம்மா. அந்த நேரத்தில் அண்ணியுடைய அரவணைப்பில் நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கலாமா, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு ஒப்பு கொடுக்கலாமா? அம்மா கைவிட்டுறாதீங்கம்மா, பருந்து பேசுங்கம்மா, பருந்து பேசுங்கம்மா, ஜெபிக்கலாமா? தீமையை எதிர்த்து நன்மை புரிய கலக்கம் நீங்க கவலை மறைய, தீமையை எதிர்த்து நன்மை புரிய கலக்கம் நீங்க கவலை மறைய, கரை சேர்த்திடுவா கரை சேர்த்திடுவா, எம்மை ஜபத்தில் செய்திடுவா, தினம் ஜெபிக்கின அருள் தருவா. இறைவனின் தாயே அடைக்கலம் நேயே, அருள் புரிந்தம்மை நீ காத்திடுவாயே. அம்மா இதோ வந்துருக்கிறோம், அம்மா இதோ வந்துருக்கிறோம். நீங்கள் இருக்கிற இடத்துல அண்ணனுடைய முகத்தை பார்த்து அம்மாவுக்கு சொல்லுவோம், அம்மா நீ வாழ்க, அம்மா நீ வாழ்க, தாயே நீ வாழ்க, அருள் நிறைந்த வழி நீ வாழ்க. அம்மா அம்மா இது வந்துருக்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல கரங்களை மேலே உயர்த்தி அண்ணியுடைய முகத்தை பார்த்து சொல்லுங்க, அம்மா எனக்காக இந்த நேரத்தில் பருந்து பேசுங்கம்மா, என்னுடைய குடும்பத்திற்காக பருந்து பேசுங்கம்மா, என்னுடைய கணவருக்காக பருந்து பேசுங்கம்மா, என்னுடைய மனைவிக்காக பருந்து பேசுங்கம்மா, என்னுடைய பிள்ளைகளுக்காக பருந்து பேசுங்கம்மா. அம்மா தொலைநாட்டில் வெளி நாடுகளில் வெளி இடங்களில் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிற என்னுடைய கணவருக்காக என்னுடைய குடும்பத்தில் உள்ளவருக்காக பருந்து பேசுங்கம்மா. அம்மா கைவிட்டாதீங்கம்மா, அந்த நிலையான அமைதி எனக்கு பெற்று தாங்கம்மா. இல்லாமல் இறக்கமுள்ள இறைவன், தந்தை மகன் தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.